ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 4 கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு வச்சுருங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. பூண்டு நல்லா வதங்கினோடனே சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி இந்த பூண்டோட ஆட் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினோடனே மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கிளறிட்டு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவு குழம்பு பொடி 3 ஸ்பூன் போடணும். 3 ஸ்பூன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 தேயிலை, எல்லாத்தையும் நல்லா கலரிடுங்க. இதுக்கு 1 எலுமிச்சக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணணும். புளி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி கரைக்கும் போதே நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து கரைச்சிக்கோங்க. நான் புளி தண்ணி கரைக்கும்போது கொஞ்சமாக கரைச்சதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கருணக்கிழங்கை தோல் உரித்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம கிளறி வச்ச குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கிழங்கை இதோட ஆட் பண்ணணும். கிழங்கெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதுக்கு 2 பல் தேங்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் கழுவின தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க. தேங்காய் கழுவின தண்ணியும் தேங்காய் கழுவின தண்ணியும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிழங்கு சூட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா உடம்புல இருக்கிற சூடெல்லாம் குறைஞ்சிடும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.